ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன் அப்படின்னா, ஆவணியா விட்டம் ஸ்பெஷல் போலி போலி செஞ்சு காட்ட போகிறேன். போலியில் வந்து டூ டைப் ஆஃப் போலி செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து சக்கரை போலி, இன்னொன்று வந்து பால் போலி. ரெண்டுமே செஞ்சு காட்ட போகிறேன். வந்து மாவு இப்போ பிசையிறது காட்டுறேன். பேட்டர் ஒன்று தான், ஆனால் அது பூரி இட்டு எடுக்கிறது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் படும். அது நான் உங்களுக்கு பூரி செய்யும்போது அது என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதை காட்டுறேன். ஆவணியா விட்டோம் பற்றி, அது எப்போ வருது அப்படின்னாக்கா வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. ஆவணியா விட்டத்துக்கு எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே வடை பாயாசம் அது மாதிரி, ஸ்வீட்டு காரம் அது மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய விருந்து சாப்பாடாக செய்வோம். அந்த பிளாகும் உங்களுக்கு நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் முதலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அது வந்து அதுக்கு போலி வந்து டூ டைப் ஆஃப் போலி இன்றைக்கி பண்ண போகிறேன். அது வந்து எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது வந்து பால் போலிக்கு இப்போ ஒரு அழாக்கு மைதா மாவு அப்படின்னாக்கா சும்மா கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டால் போதும் பால் போலிக்கு. அதே மாதிரி சக்கரை போலி, அதுக்கும் வந்து ஒரு கால் ஸ்பூன் சுகர் போட்டால் போதும். நான் வந்து எனக்கு அளவு தெரியணுன்றதுக்காக நான் வந்து ரெண்டு தனித்தனியாக செஞ்சுக்க போகிறேன். ஆனால் மாவு பேட்டர் ஒன்று தான் அது. அது வந்து இப்போ நான் மாவு பிசைகிறது உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுக்குமே மைதா மாவு தான். பாருங்கள், ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு சிட்டிகை தான், ஒரு பிஞ்சு சோடா மாவு போட்டுக்கிறேன், ஆப்ப சோடா. அதே மாதிரி அதுலேயும் ஒரே ஒரு சிட்டிகை சோடா மாவு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பால் போலி செய்கிறதுக்காக மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கெட்டியாக பிட்டி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து சக்கரை போலிக்கு அதே மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெண்டு இதுலேயுமே எண்ணெய் தடவிட்டு கொஞ்ச நேரம் ஊற விடுங்க. அதுக்குள்ளார நம்ம இந்த பூர்ணம் தயாரிக்கிறதெல்லாம் எப்படின்றது பார்த்துருவோம்.
நான் இப்ப சக்கரப்போளிக்காக நான் சொன்னேன்ல, சக்கரப்போளி செய்யற பூர்ணம் வந்து எப்படி ரெடி பண்றதுன்றத, அதை வந்து அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ஏலக்காய் பொடி, இது வந்து ஒரு கப் சர்க்கரை, இது வந்து ஒரு கிராம் ஒரு கப்பு வந்து பொட்டுக்கடலை, இது வந்து அரை கப்பு வந்து முந்திரி, இது வந்து அரை கப் வந்து வெள்ளரி விதை, இது அஞ்சும் நீங்கள் வந்து இப்போ வந்து இதை வந்து நான் மிக்சியில் ஒன்றுன்னா பவுடராக்கி போட்டுக்க போகிறேன். இப்போ மிக்சியில் போடுவோம், மிக்சி ஜாரில் போடுவோம். நைஸா பவுடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது அது கூடவே இப்ப இந்த வெள்ளரி விதையும் போட்டுக்கோங்க. இது ஒரு ரெண்டு சுத்து சுத்தினதுக்கு அப்புறம் முந்திரி போட்டுக்கோங்க. நைஸ் ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொட்டுக்கல்ல தூள் அரைச்சி வச்சிருக்கல அது கூடவே இதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் இப்போ ஒன்னா கலந்து விட்டுருங்க. ஒன்னா எல்லாமே இது மாதிரி ஒரு தட்டில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா நான் சொன்ன அளவுலாம் நீங்க கரெக்டா போடுங்க. அப்படியே உங்களுக்கு ஸ்வீட் பத்தல அப்படின்னா கொஞ்சம் வாயில போட்டு பார்த்து, உங்களுக்கு ஸ்வீட் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரைய மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி நீங்க இது கூட சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்ப பூரி செய்யறத பார்ப்போம் பாருங்க. இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸா செஞ்சு வச்சுக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸா செஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப அதுல இருந்து ஒன்னு எடுத்து பக்கத்திலேயே கொஞ்சம் மைதா மாவு தட்டுல வச்சுக்கோங்க. இது மாதிரி மெலிசா பூரியா திரட்டிக்கோங்க. நல்லா மெலிசா திரட்டிக்கோங்க.
மாதிரி மெடிசா இது மாதிரி திரட்டி இது மாதிரி தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒன்னொன்னா இது எண்ணெயில போட்டு எப்படி எடுக்கிறது பாரு. நீங்க இது வந்து பூரி வந்து உப்புணுன்றது அவசியம் இல்ல. இந்த பூரி வந்து ரொம்ப வதவதன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப மொடமொடன்னு போக கூடாது. நீங்க அப்படியே ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு டிப் பண்ணாவே போதும். இப்ப அதுல வந்து நம்ம செஞ்சு வச்சோம்ல பூர்ணம், அது வந்து ரெண்டு பக்கமும் போட்டு என் பொண்ணு டிப் பண்றா பாருங்க, எப்படி மடிக்கணும்ன்றது பாருங்க. பாருங்க இது மாதிரி எடுத்து ஒரு தட்டுல பிளேட்ல வச்சிருங்க. இப்ப மறுபடியும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க. பூரி உங்களுக்கு உப்புணுன்றது அவசியமே இல்ல, இப்படி ஒரு ரெண்டு தடவை போட்டு எடுத்தாவே போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆக வேணாம், இல்லைன்னா உடைஞ்சிரும். சீக்கிரம் சீக்கிரமா போட்டுக்கோங்க. பாருங்க இது மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க பூர்ணம். நீங்க சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு மேல வந்து பூர்ணம் எப்படி இருக்கு பாருங்க. தூண்டி விட்டாதான் இது மாதிரி நல்லா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் பரவும், சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சக்கரப்போளி. அடுத்தது பால் போளி செய்யறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க அடுத்தது வந்து பால் போளிக்காக நான் வந்து இந்த பூரி இது பண்ண போறேன், பூரி சுட போறேன். ஏற்கனவே நம்ம போட்டு எடுத்தல அதுல வந்து மாவு வந்து எப்படி இருக்கு பாருங்க, எண்ணெய் கீழே தங்கிருச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், லாஸ்டா நம்ம இது பண்ணிக்குவோம், இப்படிதான் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து பால் போலிக்காக பூரி இட போறேன். இது வந்து கொஞ்சம் அதை விட இது வந்து கொஞ்சம் ரோஸ்டா கொஞ்சம் விட்டு எடுக்கணும், அப்புறம் மாட்டோம். கொஞ்சம் ரொம்பவும் இதுவா இருக்கக்கூடாது. இதோ பாருங்க கொஞ்சம் ஒரு மொறுன்னு
பாருங்க இன்னொன்று போடுறேன். இது உப்புது, உப்புணுன்றது அவசியமே இல்லை. அதுக்கு உடனே திருப்பி போட்டு டிப் பண்ணி எடுக்கணும். இதுக்கு கொஞ்சம் விடலாம், அதுக்காக ரொம்ப விட்டுறாதீங்க, அப்பளமாட்டம் ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. மாவு பேட்டர் ஒன்று தான், ஆனால் நம்ம இந்த பூரியை சுட்டு எடுக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறுபடும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஒரே பேட்டரில் ரெண்டு டைப் ஆஃப் பூரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபுல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஆழாக்கு மாவு போட்டேன், மைதா மாவு. அதுக்கு வந்து 25 போலி வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பால் போலிக்கு பூரி திரட்டுறது பார்ப்போம். அதுவும் இதே மாதிரி தான். இதில் வந்து பூர்ணம் போட்டிருக்கோம், அதில் வந்து பூர்ணம் போடாமல் பால் போடணும். பாலில் என்னென்ன அரைச்சி ஊற்றுறதுன்றது நான் அப்புறம் செய்யும்போது காமிக்கிறேன். பூரியெலாம் இட்டு வச்சிருக்க சொன்னல, அது வந்து இப்போ இங்கே இதில் வந்து 1 லிட்டர் பால் வந்து சுண்ட காய்ச்சிக்கணும், திக்கான பால். அதில் வந்து கசகசா, முந்திரி, வெள்ளரி விதை எல்லாம் சேர்த்து அரைச்சி விட்டுருக்கேன் நான். இது இது வந்து இதனோட செய்முறை எப்படி இருந்ததுதே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் விரிவாக காமிச்சிருப்பேன், நீங்கள் அதை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போ இது வந்து சூடாக இருக்கு, சர்க்கரையெல்லாம் சேர்த்தது. இப்போ அந்த பூரியை இதில் நான் போட்டுட்டு இதில் அப்படியே நீங்கள் மேலாக இதை போட்டு இப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த சக்கரை போலி பால் போலி ரெண்டையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க கமெண்ட்ஸ சொல்லுங்க எனக்கு. தேங்க்யூ.